வணக்கம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்கின்றதுனால பார்க்காம விட்டுறாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், அப்படினா தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் லாக்கள் எப்படி செய்யறதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெஸ்ட் லாக்கள் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப்பு, இதோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 1 இன்ச் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 1 இன்ச் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, 3/4 இன்ச் எடுக்கலாம், 1/2 இன்ச் எப்படி வேணால், சைஸ் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. லென்த்து பார்த்தீங்கன்னா 20 to 25 தான் இருக்கணும். அதுக்கடுத்தது இது பார்த்திங்கன்னா ஃபாசில் ஷீட்டு. இந்த ஷீட் பார்த்தீங்கன்னா நார்மலாக கடையிலும் கிடைக்கும், உங்களுக்கு நார்மலாக கடையில் கிடைக்கலனா ஃபாஸ்ட் ஃபுட் கடையெல்லாம் பார்சல் கட்டி கொடுக்குறதுக்கு ஒரு கவர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காப்பர் கம்பி. இந்த கம்பி எங்கே உங்களுக்கு கிடைக்குன்னா பழைய காலத்து எலக்ட்ரானிக் பெல்ட்ஸ்லாம் கிடைக்கும், அப்படி அதில் இல்லைனா வாட்டர் ப்யூரிஃபை பண்ணுற மிஷின்குள்ளேயும் கிடைக்கும். உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் வேஸ்ட் ஐட்டங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக, அப்படி இல்லை கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதுவும் காப்பர் கம்பி. இந்த காப்பர் கம்பி உங்களுக்கு எங்கே ஈஸியாக கிடைக்குன்னா நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சிஎஃப்எல் பல்புன்னு சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம், அந்த பல்பு நம்ம வேஸ்ட்டாக போன பல்புக்குள்ளே கட்டி பார்த்திங்கன்னா இது இண்டக்டர்ன்னு சொல்லி ஒரு காம்பவுண்டரில் காப்பர் கம்பி, இந்த காப்பர் கம்பி ஈஸியாக கிடைக்கும். இதுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா இதை விட இது கொஞ்சம் நல்லா தின்னாக இருக்கும், திக்காக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா தின்னாக இருக்கும், இது வந்து திக்காக இருக்கும் கொஞ்சம். அதுக்கடுத்தது 22 kHz ரெசிஸ்டரு. இது இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சிஎஃப்எல் பல்ப்லேயே கிடைக்கும். இது எத்தனை ஹோம் இருக்கும் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலான்னா மல்டிமீட்டர் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு இது 20 kHz வச்சுக்கோங்க, 200 kHz வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா 22 காட்டுதேன், அதாவது 22 kHz. இங்கே நான் கேல வச்சுருக்கேன் அதனால் கிலோஹோம், 22 kHz இந்த ரெசிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா சிஎஃப்எல் பல்ப்லேயே கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிரான்சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர், நேம் பார்த்தீங்கன்னா 2N222A அப்படின்ற டிரான்சிஸ்டர். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும். இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. ஒரு டிரான்சிஸ்டர் என்பிஎனா இல்லை பிஎன்பிஎன் எப்படி கண்டுபிடிக்கிறன்ற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அது அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, இது ஒயர்ஸ் தான். அதுக்கப்புறம்னா ஒரு பால், இந்த பால் குட்டியாக இந்த பால் இவ்வளோ சைஸில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, குட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பால் ஒன்று எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒயரிங் டேப். ஃபஸ்ட் இது எப்படி செய்யலாம் பார்க்குறோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் கம்பி எடுத்து ஒவ்வொரு இதான் ஒவ்வொரு சுத்தம் வந்து இந்த பைப் ஃபுல்லாக சுற்றணும். இந்த பைப் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய பைப்பாக இருக்குது, நான் 22-25 cm இருந்தாலே போதும். இதை நான் இப்போ கட் பண்ணி இது ஃபுல்லாக நான் ஒயர் சுற்றுவேன், நான் ஏற்கனவே சுற்றி வச்சுருக்கேன், அதை எடுக்க பார்க்க காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இது மாதிரி, அதாவது 22-25 cm இருந்தால் போதும். இங்கே மேலேருந்து காப்பர் காப்பர் கம்பி வந்து நம்ம சுற்றிக்கிட்டே வரணும், லைனாக சுற்றி இது வரைக்கும் எடுத்துக்கணும். அதோடய எண்டு பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, இது ஒரு ரெண்டு, இது ஒரு ரெண்டு. இங்கே டேப் சுற்றிக்கிறேன் இது கலண்டாமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி எடுத்துக்கணும், செஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி கனெக்ஷன் தரணும்னா இது செஞ்ச மாதிரியே இந்த காப்பர் கம்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 சுற்று தான் கரெக்டாக இருக்கணும், 3 சுற்று இருக்க மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது இப்போ இந்த பைப் இந்த பைப்போட பாட்டம் எதுன்றதை பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து வச்சுட்டு அதுக்குள்ளார இந்த இடத்துல வச்சுக்கோங்க, அதாவது ஸ்டார்டிங் ஏரியாவில் வச்சுட்டு இதை டேப் போட்டு ஒட்டிடுங்க. இதை டேப் போட்டு ஒட்டிடுங்க. இப்போ அதுன்னு இது மாதிரி டேப் ஒட்டிக்கோங்க. இந்த சுற்று பார்த்தீங்கன்னா 3 சுற்று தான் இருக்கணும், அது மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்தது நம்ம வச்சு இந்த ஒயரை கனெக்ட் பண்ணுங்கள்.
இது சுற்றிட்டு இதுக்கு டேப் போட்டுடுங்க. பார்த்தீங்கன்னா டேப் சுற்றியாச்சு. இது வந்து உள்ளே மடிச்சு விட்ருங்க, சும்மா மடிச்சு விட்டு ரெண்டு ஒயர் கிடச்சிருச்சு. இது இங்கே ஒரு கம்பி இருக்குது. இப்போ அடுத்தது என்னென்னா, இப்போ இந்த டிரான்சிஸ்டரோட சென்டரில் வந்து இந்த ரெசிஸ்டர் ஒன்று கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணியாச்சு. சென்டர் கம்பி எடுத்து கனெக்ட் பண்ணிவிட்டு இதே கம்பியிலேயே இந்த பாட்டத்தோட இந்த இன்னர் காயில், இந்த பெரிய காயிலோட இந்த மெலிசன காப்பர் கம்பி வந்து இதோட சென்டரில், அதாவது டிரான்சிஸ்டரோட சென்டர், இப்போ நம்ம ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ண இடத்துலையே அதை இதனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதெல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் சுற்றிடுங்க. பார்த்தீங்கன்னா டேப் சுற்றியாச்சு. இன்னும் நம்மக்கிட்ட ரெண்டு டிரான்சிஸ்டரோட கம்பியும் அந்த ரெசிஸ்டர்லேருந்து எடுத்த கம்பியும் இருக்கும். இதோட சென்டர்லேருந்து அதான் 22 கிலோஹம் ரெசிஸ்டர், அது இல்லாமல் அப்புறம் இந்த காப்பர் கம்பி, இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ணுறோன்னா, இதுக்கடுத்தது இந்த அவுட்டரில் குட்டியாக நம்ம மூணு கம்பி வச்ச மாதிரி ஒரு காயில் ரெடி பண்ணியிருந்தோம்ல, அந்த ரெண்டு கனெக்ஷனுமே ரெண்டு கனெக்ஷனில் ஒன்று எடுத்து இந்த ரெசிஸ்டரோட இதுலேயும் இன்னொரு கம்பி எடுத்து இன்னொரு ஒயர் எடுத்து, அதாவது இன்னொன்னோட இந்த காயிலோட இன்னொரு கனெக்ஷன் எடுத்து இன்னொரு எண்டு எடுத்து இதே டிரான்சிஸ்டரோட இந்தாண்ட லாஸ்ட் இது தேர்டு இதில் கனெக்ட் பண்ணிடுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு டேப் அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டரோட தேர்டு கம்பி எடுத்து கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த ரெசிஸ்டர்லையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த டிரான்சிஸ்டரோட சென்டர் கம்பிலையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இன்னும் ஒரே ஒரு கம்பி மட்டும் பேலன்ஸ் இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு கம்பி. இந்த ஃபஸ்ட்டு கம்பியில் என்ன கனெக்ட் பண்ணணும்னா, மைனஸ் பேட்டரியோட மைனஸ் கனெக்ட் பண்ணணும். அதுக்காக பேட்டரியோட மைனஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக பிளாக் கலரில் நான் ஒயர் எடுத்துக்கிறேன். ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கும் டேப் பறிச்சுக்கலாம். பதினா கனெக்ட் பண்ணியாச்சு, டேப்பும் அடிச்சாச்சு. இப்போ ப்ளஸ் எங்கே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு சுற்று சுற்றின இந்த காயிலிருந்து ரெண்டு ஒயர் எடுத்துருப்போம்ல, அந்த ரெண்டு ஒயரில் ரெசிஸ்டரில் ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது டிரான்சிஸ்டரோட சென்டர்லேருந்து ரெசிஸ்டருக்கு வந்து ரெசிஸ்டர்லேருந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து ப்ளஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஓவராலாக ஒரு டேப் அடிச்சிடறோம் ஃபுல்லாக.
ஓவராலாக டேப் பிடிச்சி ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு ரெண்டு டெர்மினல்ஸ் மட்டும் எடுத்துடுறோம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பாட்டம்லலாம் கனெக்ஷன் முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கம்பி மட்டும் மிச்சம் இருக்கும். அந்த கம்பியில் என்ன பண்ணுனா, நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன அந்த பால் எடுத்து இந்த ஃபாசில் ஷீட்டில் வச்சு நல்லா டைட்டாக கேப் இல்லாத மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு டேப் அடிச்சுக்கோங்க. டேப் அடிச்சுட்டு இந்த ஃபாசில் ஷீட்டோட இந்த கனெக்ஷன் ஒன்று இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் டேப் அடிச்சிடறேன். வந்து இது மாதிரி டேப் அடிச்சுருங்க, ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த கேப்பில் இந்த காப்பர் கம்பியை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தீப்பெட்டியால் இதை பற்ற வச்சு இந்த காப்பர் கம்பிக்குள்ள, இது பார்த்திங்கன்னா இது வந்து காப்பர் கம்பி கிடையாது, காப்பர் கம்பிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஃப்ளோ கரண்ட் கான்டெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக மேலே ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம இது பண்ணி எடுக்கணும். அதுக்கு பதிலாக வந்து நம்ம தீப்பெட்டியில் இதை பற்ற வச்சோம்னா, மேலால் இதை பற்ற வச்சோம்னா, இது செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பி மேலே வந்து இதை காட்டிட்டு ஒரு டைம் காட்டிட்டு காட்டினா தான் உள்ளே இருக்க கம்பி வந்து வெளியே வரும், அப்படினா தான் கனெக்ட் ஆகும். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளார இதை வச்சு டேப் அடிச்சிடணும். இதுமாரி பண்ணிவிட்டு அதுக்கு டேப் அடிச்சிடலாம். இது மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து இதுக்குள்ளார வச்சிடறோம். இதுக்குள்ளார வச்சு இதை சுற்றி ஒரு டேப் அடிச்சிடறோம். இது பார்த்திங்கன்னா செஞ்சாச்சு, அவ்வளோதான். இவ்வளோதான் ஃபுல்லாக டெஸ்லா கையில் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா பேக்கப் பண்ணி தான், இதை வந்து இதுக்குள்ளார வச்சு பேக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளார வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக பைப்பு அப்படி இல்லைனா ஒரு பென்சில் அப்படி இல்லைனா பேனா, இந்த மாதிரி ஏதோ ஒன்று வந்து, அதாவது இன்சுலேட்டர் மெட்டீரியல் ஏதோ ஒன்று எடுத்து இது மேலே இது ஃபஸ்ட்டு இது மேலே வச்சு ஒரு டேப் ஒட்டிக்கோங்க. எதுக்காக இது பார்த்தீங்கன்னா, இந்த காயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டுனால தான் இந்த டெஸ்லா காயில் ஒர்க் ஆகும். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல இப்படி பிடிச்சோம்னா, அந்த இதுலேருந்து உருவாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம உடம்பே அப்சர்வ் பண்ணுறதுனால இதனால் அந்த இதுக்கு மேலே அந்த லைட் வந்து எதுவும் எரியாது. அதனால இது வந்து ஒரு இன்சுலேட்டர் மெட்டீரியல்னால இது மேலே இதை வச்சு இதில் நம்ம டேப் சுற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம பிடிச்சிக்குவோம். இது இந்த காயில் நம்ம இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நம்ம மேலே அட்ராக்ட் ஆகாது. இது மேலே டேப் சுற்றிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா டேப் ஒட்டியாச்சு ஃபுல்லாக. இதுக்கப்புறம் இதையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க டேப் ஒட்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செஞ்சாச்சு, டேப் ஒட்டியாச்சு, எல்லாம் பேக் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்கிறது மைனஸு, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ப்ளஸ்ஸு. இப்போ இது எவ்வளோ வோல்ட்டில் ஒர்க் ஆகும் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட் HW பேட்டரி, 9 வோல்ட் நார்மலான பேட்டரியிலே ஒர்க் ஆகும். 9 வோல்ட் பேட்டரி உங்களுக்கு நார்மலாக ஈஸியாக கிடைக்கும் கடையிலேயே. நான் இப்போ உங்களுக்கு எதில் ஒர்க் பண்ணி வச்சு காட்ட போகிறேன்னா, மொபைல் சார்ஜர்லேருந்து ஒர்க் பண்ணி வச்சு காட்டுறேன். மொபைல் சார்ஜர்லேருந்து நான் ஒர்க் பண்ணி வச்சு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா 7 வோல்ட் தரும் அந்த மொபைல் பேட்டரி சார்ஜரு. நார்மலாக உங்களுக்கு 9 வோல்ட் இருந்தாலும் ஒர்க் ஆகும், 9 வோல்ட் பேட்டரிலேயே இதை கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும்.
உங்களுக்கு இப்போ வந்து இதில் நான் ஒர்க் பண்ணி வச்சு காட்டுறேன். பிளாக் கலர் மைனஸ்ஸு ஆரஞ்சு கலர் ப்ளஸ்ஸு இப்போ என்ன செஞ்சாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செஞ்சு காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த கையில் எடுத்துக்கோங்க. இங்கே மட்டும் தான் பிடிக்கணும், இங்கே பிடிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பிடிச்சிங்கன்னா இதுலேருந்து ஒர்க் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்மளே அப்சர்வ் பண்ணாதனால லைட் எரியாது, எதுவுமே ஆகாது. பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இருங்க லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இந்த லைட்டை நம்ம தொடலாம், இதனால எதுவும் பிரச்சனை இல்லை. இது சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். இது மாதிரி தான் டெஸ்லா காயில் செய்யணும். இந்த டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுது, இது யார் எப்போ எப்படி கண்டுபிடிச்சாங்க, இது பற்றின வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டெஸ்லா காயில் எப்படி ஒர்க் ஆகுது, என்ன எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.